எங்களை மாதிரி ஆட்களுக்கே வந்து ஏன் நீங்க இதை பண்ணலன்னு க்வெஸ்சன் பண்ற மாதிரியான ஒரு வாக்கா தான் இருக்கு. தமிழகத்தில் 17 கல்வி நிறுவனங்களை கொண்டு கல்வி சேவையில் 50 ஆண்டு காலம் சிறந்து விளங்கும் முகமது சதக் கல்வி குழுமம். ராமாயணம் என்பது கிட்டத்தட்ட 24,000 ஸ்லோகங்கள், 7 காண்டங்களை கொண்ட ஒரு ஆச்சரியமான இதிகாச காவியம். கிட்டத்தட்ட 24,000 ஸ்லோகங்களை அடிப்படையாக கொண்டு ராமனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை வால்மீகி என்கின்ற மகர்ஷி தொகுத்த ஒரு உயர்ந்த நூல். பல உயர்ந்த கருத்துக்களை தன்னிடையில் கொண்ட ஒரு நல்ல நூல் ராமாயணம். தாய் தந்தையினிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ராமனுடைய ஒரு பெரிய பெருமை. ராமா, நீ எங்க சென்றாலும் நானும் உன்னோட கூட வருவேன். ஐ எம் யுவர் வைஃப். என்ன ஒரு உரிமையோடு சொல்லிட்டு போனான். அத்துணை பேரும் ராவணனிடத்தில் அவள் அல்லல் படும் போது, கடத்தி செல்லும் போது தன் சக்தியை எதுவும் பிரயோகிக்காமல் அடங்குவது போல் அடங்கி ராமனை வரவைத்து அண்ணாவுக்கும் மதனிக்கும் நித்தியபடி கைங்கரியம் செய்ய வேண்டும் என்பதற்காக சொத்தையெல்லாம் விட்டு கூடவே இருந்தவன் இலக்குவன். அண்ணா எங்கிருந்தாலும் வாழ வேண்டும், அவர் எங்கே என்னை இருன்னு சொல்றாரோ அந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக நந்தி கிராமத்தில் இருந்து கைங்கரியம் செய்தவன் சத்ருக்னன். கடவுளை காட்டிலும் கடவுளுக்கு கைங்கரியம் செய்யக்கூடியவர்கள்தான் முக்கியம் என்பதற்காக சத்ருக்னாழ்வான் ராமனுக்கு கைங்கரியம் செய்த பரதனுக்கு கைங்கரியம் செய்தான். இவர்கள் ஒரு புறம் இருக்கும் போது ஒரு தோழமை எப்படி இருக்க வேண்டும்? ஒரு மனிதனுக்கு 2 கண்கள் தேவை. அந்த 2 கண்களை இறைவன் படைத்தது எதற்காக? எதிரே தெரியக்கூடிய வஸ்து இரண்டாக தெரிய வேண்டும் என்பதற்காக இல்லை, நன்றாக தெரிய வேண்டும் என்பதற்காக. அதுபோலே நம் பாரத தேசத்தில் இருந்த முனிவர்கள், ரிஷிகள், ஆச்சாரியவரியர்கள், ஆழ்வார்கள் எல்லோரும் நினைத்தார்கள், ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு ஆத்தீகனுக்கும் எதிரே தெரியக்கூடிய விஷயம் நன்றாக புலப்பட வேண்டும், நன்றாக தெரிய வேண்டும். அதே சமயத்தில் அவருக்குள்ளே இருக்கக்கூடிய இறைத்தன்மையும் நன்றாக உணர வேண்டும் என்பதற்காக ராமாயணத்தை ஒரு கண்ணாகவும் ஸ்ரீ மகாபாரதத்தை மற்றொரு கண்ணாகவும் வைத்தார்கள். ராமாயணம் என்பது கிட்டத்தட்ட 24,000 ஸ்லோகங்கள், 7 காண்டங்களை கொண்ட ஒரு ஆச்சரியமான இதிகாச காவியம். பாலகாண்டம், அயோத்தியா காண்டம், ஆரண்யா காண்டம், கிஷ்கிந்தா காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம், உத்தர காண்டம், 7 காண்டங்கள் கிட்டத்தட்ட 24,000 ஸ்லோகங்களை அடிப்படையாக கொண்டு ராமனுடைய வாழ்க்கை சரித்திரத்தை வால்மீகி என்கின்ற மகர்ஷி தொகுத்த ஒரு உயர்ந்த நூல். அந்த நூலில் நாம் ஒவ்வொருவரும் வயசு வித்தியாசம் பாராமல், ஸ்கூலுக்கு போகக்கூடிய குழந்தை முதல், யூனிவர்சிட்டி காலேஜுக்கு செல்லக்கூடிய இளைஞர் முதல், வேலைக்கு செல்லக்கூடிய யங் ப்ரொஃபஷனல்ஸ் முதல், வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்கள் வரை, அத்துணை தரப்பு மக்களும் கற்க வேண்டிய, கற்றுக்கொள்ள வேண்டிய பல உயர்ந்த கருத்துக்களை தன்னிடையில் கொண்ட ஒரு நல்ல நூல் ராமாயணம். தாய் தந்தையினிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ராமனுடைய ஒரு பெரிய பெருமை. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று நம் பெரியோர்கள் கூறுவார்கள். தசரதன் சொன்ன உடனேயே காட்டுக்கு கிளம்பி சென்றான். எந்த குழந்தை இந்த காலத்தில் அப்படி இருக்கும் சொல்லுங்க? அதில் ஒரு திவளையாவது நம்ம இருக்கோமா? சொல்லுவது ஸ்டெப் மதர் கைகையாக இருப்பினும் சொல்றார் ராமர், மன்னவன் பணியன்றாகிலும் நும்பணி மறுப்பனோ, என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனேன் பெற்றதன்னோ. ஒரு தாய் சொல்லிவிட்டாள் என்பதற்காக பரவாயில்லம்மா, அப்பா சொன்னா என்ன, நீ சொன்னா என்னன்னு கிளம்பி போனார். 14 வருஷம் சக்கரவர்த்தி திருமகன், செழிப்பில் திளைத்த ஒரு பெருமகன் கிளம்பி சென்றான். என்ன யோசிச்சு பாருங்க, வீட்டில் ஏசி இத்தியாதிகள்லாம் விட்டு காட்டில் போய் படுனா படுத்துட்டாரே. அதே சமயத்தில் சீதையினுடைய அந்த ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியை பாருங்க. ராமா, நீ எங்க சென்றாலும் நானும் உன்னோட கூட வருவேன். ஐ எம் யுவர் வைஃப். என்ன ஒரு உரிமையோடு சொல்லிட்டு போனான். தேவர்கள், சாதாரண மக்கள் அத்துணை பேரும் ராவணனிடத்தில் அவள் அல்லல் படும் போது,
அவர்களுடைய அல்லலை போக்குவதற்காக தனிச்சிறையில் விழப்புற்ற கிளிமொழியாள் என்று அவன் கடத்தி செல்லும் போது தன் சக்தியை எதுவும் பிரயோகிக்காமல் அடங்குவது போல் அடங்கி ராமனை வரவைத்து ராவணனை முடித்து தேவர்கள் குலத்தையும் மாணவர்கள் குலத்தையும் காப்பாத்தினாள். சொல்றார் ஹனுமான், உன் குலம் உன்னதாக்கி உயர் புகழ்க்கு உறுத்தியாய, தன் குலம் தன்னதாக்கி தன்னை இத்தனிமை செய்தான், வன் குலம் கூற்றுக்கு ஈந்து வானவர் குலத்தை வாழ்வித்து என் குலம் எனக்கு தந்தாள், எண்ணி நீ செய்வது எம்மோய். அப்பேற்பட்ட உயர்ந்த கதாபாத்திரம் சீதை. அண்ணாவுக்கும் மதனிக்கும் நித்தியபடி கைங்கரியம் செய்ய வேண்டும் என்பதற்காக சொத்தையெல்லாம் விட்டு கூடவே இருந்தவன் இலக்குவன். அண்ணா எங்கிருந்தாலும் வாழ வேண்டும், அவர் எங்கே என்னை இருன்னு சொல்றாரோ அந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்பதற்காக நந்தி கிராமத்தில் இருந்து கைங்கரியம் செய்தவன் சத்ருக்னன். கடவுளை காட்டிலும் கடவுளுக்கு கைங்கரியம் செய்யக்கூடியவர்கள்தான் முக்கியம் என்பதற்காக சத்ருக்னாழ்வான் ராமனுக்கு கைங்கரியம் செய்த பரதனுக்கு கைங்கரியம் செய்தான். இவர்கள் ஒரு புறம் இருக்கும் போது ஒரு தோழமை எப்படி இருக்க வேண்டும், ஃப்ரெண்ட்ஷிப்னா எப்படி இருக்கணுங்கிறதுக்காக ராமர் காண்பித்த ஒரு ஆச்சரியமான திருஷ்டாந்தம், வேட்டுவச்சேரிக்கு தலைவனாய் படகோட்டிக்கு தலைவனாய் இருந்த சிங்கிவேரபுரத்தை சார்ந்த குகப்பெருமான், கங்கை இரு கரையுடையான் கணக்கிரந்தன் ஆவாயான், உங்கள் குலநாதர்க்கு உயிர்த்துணைவன் உயர்த்தோளான், வெங்கரையின் ஏறுகணையான், வெற்பிடித்த வேலையினான், கற்கானா திண்மையான், கரைக்கானா காதலான், குகன் என்னும் பெயருடையான் என்பது கம்பருடைய கூற்று. அந்த குகப்பெருமானோடு தோழமை கொண்டார். குரங்கு ஜாதியை சார்ந்து சுக்ரீவனோடு தோழமை கொன்றார். குண்டு சூழ்வான் மகருடன் நறுவரானோம் என்றார். ராட்சச ஜாதியை சார்ந்த ராவணனுடைய தம்பியான விபீஷணனை தன் தம்பி என்று கூறினார். இதுவல்லவோ ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஒரு திருஷ்டாந்தம். நம்ம பாடுறோம் இல்லையா, முஸ்தஃபா முஸ்தஃபா டோன்ட் வரி முஸ்தஃபா எல்லாம் பாடுறோம் இல்லையா, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இதுதான் சுவாமி திருஷ்டாந்தம். இவர்கள் எல்லோரும் ஏதேனும் ஒரு விதத்தில் சம்பந்தம் பெற்றவர்கள். வேற சாதி ஒரு மிருக ஜாதியை சார்ந்தவர் ஹனுமான். ஆனா ராமரை பார்த்த உடனே இவர்தான் என்னுடைய இறைவன், சீதை தான் என்னுடைய தாய் என்று சம்பந்தமே இல்லாதவர் ராமனுக்காக எவ்வளவு கைங்கரியம் செய்தார். அஞ்சிலே ஒன்று பெற்றான், அஞ்சிலே ஒன்றை தாவி, அஞ்சிலே ஒன்றை ஆறாக ஆறுயிர்க்காக ஏகி, அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்று வைத்தான், அவன் எம்மை அழித்து காப்பான் என்று பக்திக்கு எடுத்துக்காட்டு ஹனுமான். இப்படி இத்துணை பேர் இருக்கும்போது வாழ்க்கையில் எப்படி இருக்கக்கூடாது? எவ்வளவு படித்திருந்தாலும், எவ்வளவு வலிமையோடு இருந்தாலும், எவ்வளவு பெரிய தீவுக்கு அதிபதியாக இருந்தாலும், எத்தனையோ போர்களில் வென்றிருந்தாலும், ஒரு மாமன்னனாக இருந்தாலும், சிவபக்தனாக இருந்தாலும், இன்னொருவரின் மனைவியினிடத்தில் ஆசை வைத்தால் அவன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் அழிவின் நிச்சயம் என்பதற்கு எடுத்துக்காட்டுதான் ராவணன். அப்படின்னா எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த நூல், இன்றளவும் மனிதர்களுக்கு ஆத்தீகர்களுக்கு தமிழர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரே ஒரு நூல் ராமாயணம். இந்த ராமாயணத்தைத்தான் நம்மாழ்வார் தெரிவித்தார், கற்பாரி ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ, ஒருவன் வாழ்க்கையில் ஒழுங்காக வாழ வேண்டும் நடந்து கொள்ள வேண்டும் என்றால் ராமனை காட்டிலும் உயர்ந்ததோர் தேவு உண்டோ, ராமாயணத்தை காட்டிலும் உயர்ந்ததோர் கிரந்தம் உண்டோ என்று ஒரு கேள்வியை எழுப்புகின்றார். ராமாயணம் அத்துணை பேரும் படிக்க வேண்டிய ஒரு உயர்ந்த நூல், கற்க வேண்டிய ஒரு உயர்ந்த நூல். அந்த நூலை நாம் கற்போம், அதில் கற்றுக்கொண்ட விஷயத்தை அடுத்த தலைமுறையினருக்கு கற்றுக் கொடுப்போம். இது செய்தால் நம் ஸ்டேட், நம் சமுதாயம் செழிப்போடு நல்நடத்தையோடு இருக்கும். தமிழகத்தில் 17 கல்வி நிறுவனங்களை கொண்டு கல்வி சேவையில் 50 ஆண்டு காலம் சிறந்து விளங்கும் முகமது சதக் கல்வி குழுமம்.